வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோவோட தலைப்பான மண் தரையை பத்தி இந்த நவீனமயமான காலத்துல பேச தொடங்குறதுக்கு முன்னாடி, சாதாரண மண் தரைன்னு இலக்கணமா பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் தொடர்பை பத்தியும் மண்ணின் மகத்துவத்தை பத்தியும் முதல்ல பாத்துருவோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த முனிவர்கள் துறவிகள்னு சொன்னாலே நம்ம கண் முன்னாடி வர்றது அவங்க அணிந்திருந்த காவி நிற ஆடைகள் தான். அது போல அதே காவி நிறத்துல தான் பெரும்பாலான கோவில்கள் வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல காரணங்களுக்காக காவி நிறமானது இந்து மதம் சார்ந்ததுன்னு பலர் இனமும் இணைந்திருந்தாலே முக்தி அடையும். மண்ணில் பிறக்கும் மனிதர்கள் மண்ணில் விளைவதை உண்டு, மண்ணில் அமர்ந்தும் படுத்தும் சாதாரண வெள்ளை நிற ஆடை மண்ணின் நிறமான காவி நிறமாக மாறும் விதம் தனக்கும் மண்ணுக்குமான தொடர்பை வைத்திருந்தனர் முனிவர்களும் துறவிகளும். அதுபோல கோவில் சுவர்களில் களிமண்ணை குழைத்து பூசி தாய்மண்ணை தடுப்பாக வைத்திருந்ததனாலேயே கோவிலின் மத்திய பகுதியை கருவறை என அழைத்து வந்த காலம் போய் நாளடைவில் சுவர்களுக்கு வாஸ்து பெயிண்டையும் தரைகளுக்கு கோலம் போட்ட ஸ்டிக்கர் டைல்ஸையும் ஒட்டத் தொடங்கி கோவில்களையும் நமக்கு ஏத்த மாதிரி நவீனப்படுத்திட்டோம். இப்படி நம்ம கலாச்சாரத்தை பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கும் மண்ணுக்குமான தொடர்பு பத்தியும் அது மூலமா நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியப்படும்ன்றத கருத்துல வச்சு கொண்டு வரப்பட்டதுதான் மண் தரையான கிளே டைல்ஸ் அழைக்கப்படும் டெரகோட்டா டைல்ஸ். இந்த டெரகோட்டா டைல்ஸ்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட இயற்கையான மண்ணை இன்னும் நைஸா மாவு மாதிரி அரைச்சு போதிய அளவுல தண்ணீர் சேர்த்து தேவைக்கு ஏற்ப அந்தந்த வடிவத்துக்கான மோல்டுகள்ல பொருத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ண பிறகு அந்த டைல்ஸ்களை கிளின்னு சொல்லக்கூடிய சூளையில சுட்டெடுத்த பிறகு விற்பனைக்கு கொண்டு வரப்படுது இந்த டெரகோட்டா டைல்ஸ்கள். இந்த கிளே டைல்ஸ்கள் முழுக்க முழுக்க மண்ணால் ஆனதுனால அதுல இருக்கக்கூடிய போர்ஸான சின்ன சின்ன நுண்ணிய துவாரங்கள் வழியா சுலபமா தண்ணியை உறிஞ்சுறது போல கரைகளையும் உறிஞ்சு ஒரு மோசமான தோற்றத்துக்கு இந்த டைல்ஸ்கள் மாறிட்டா நம்ம போட்ட காசு மொத்தமும் அம்பேல்னு இந்த ஒரு காரணத்துக்காகவே பெரும்பாலானோர் இந்த கிளே டைல்ஸ்கள் பக்கம் வர்றது கிடையாது. இதுக்கான ஒரு சிறந்த தீர்வு இந்த கிளே டைல்ஸ்களை நம்ம எப்படி நம்ம வீடுகளில் பொருத்துறோங்கிறதுல தான் இருக்கு. வழக்கமான செராமிக் டைல்ஸ்களை போல இல்லாம இந்த கிளே டைல்ஸ்களை முதல்ல தரையோட இணைக்கிற விதமா கலவையை பரப்பி அதுக்கு மேல டைல்ஸ்களை பொருத்தி அந்த டைல்ஸ்க்கு மேல சீலண்ட்னு அழைக்கப்படும் ஒரு கெமிக்கலை டைல்ஸ் சுத்தி பூசி டைல்ஸ்ல இருக்கும் சின்ன சின்ன நுண்ணிய துவாரங்களுக்கு மேல ஒரு ப்ரொடக்டிவ் லேயரா செயல்பட்டு தண்ணியோ கரையோ எதுவுமே இந்த டைல்ஸுக்குள்ள உறிஞ்சப்படாம இந்த சீலண்ட்களை அதை பாதுகாக்குது. இப்போ நீங்க பாக்குறது எந்த ஒரு கோட்டிங்கும் பண்ணாத சாதாரண கிளே டைல்ஸ். இதுல தண்ணியையோ காஃபியையோ ஊத்தின உடனே அதை அப்படியே உறிஞ்சுக்குது. அதுவே இந்த சீலண்ட் பூசப்பட்ட டைல்ஸ்கள் தனக்குள்ள எதையும் உறிஞ்சிக்காம அப்படியே தான் இருக்கும். இந்த சீலண்ட்கள்ல சால்வன்ட் டைப், சிலிகேட் டைப்னு பல வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்தபடியா தரையில இந்த சீலண்ட் பூசப்பட்ட டைல்ஸ்களை சுத்தி பலரும் சிமெண்ட் பேஸ்ட் வச்சுதான் பேக்கிங் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு லாங் லைஃபுக்கு இந்த தரை நீடிச்சு உழைக்கணும்னா இந்த ஃப்ளோரிங்ல கிளே டைல்ஸ்களுடைய சைடுகளை பேக்கிங் பண்றதுக்கு கிரவுட்டிங் பேஸ்ட்னு ஒருவித பேஸ்ட் மார்க்கெட்ல கிடைச்சிட்டு இருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் கூட ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த பேஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல யோசனையா இருக்கும். இந்த டைல்ஸ்களுக்கு இடையில வரக்கூடிய கிரவுட்டிங் பேஸ்ட்லயும் ரெட், பிரவுன், பிளாக், கிரேன்னு பல கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரைட், டைல்ஸ் பொறுத்தி அதுக்கு மேல ப்ரொடக்டிவ் லேயரா சீலண்ட போட்டு கிரவுட்டிங்னு சொல்லக்கூடிய டைல்ஸ்களுடைய சைடையும் பேக் பண்ணிட்ட பிறகு தரையை நல்லா கிளீன் பண்ணி தரைக்கு மேல ரெண்டுல இருந்து மூணு கோட்டிங் வேக்ஸ் பாலிஷ் பண்ணிடணும். வேக்ஸ் பாலிஷ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, வேக்ஸ் சொல்யூஷன் ஒரு கெமிக்கலை வாங்கி வச்சு வீட்டு தரைக்கு மாப்பு போடுற மாதிரி அந்த வேக்ஸ் கெமிக்கலை தரைக்கு மேல பூசணும், அவ்வளவுதான். இந்த வேக்ஸ் கெமிக்கல் உங்க கிளே டைல்ஸ்க்கு ஒரு பாலிஷ்டு லுக்க கொடுக்கறதோட ஒரு வகை ப்ரொடக்ஷனா செயல்பட்டு தரையுடைய வாழ்நாளையும் அதிகப்படுத்தும், அவ்வளவுதாங்க. முன்னாடி பார்த்த எல்லா ஸ்டெப்ஸையும் முறையா ஃபாலோ பண்ணாலே போதும், காலத்துக்கு முடியாத ஒரு மண் தரையை ரெடி பண்ணிடலாம். இந்த கிளே டைல்ஸ் மண்ணுல கூட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, பொதுவா மண்ணு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். அதுக்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடின் அளவுகள். ஆக இந்த அயன் ஆக்சைடு அளவை குறைக்கிறதும் கூட்டுறதும் மூலயமா பெருசாலனாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன கலர் டிஃபரன்ஸை கொண்டு வர முடியுது. இப்ப நீங்க பாக்குற கலர் வழக்கமான ரெகுலர் டெரகோட்டா கிளே டைல்ஸ். இந்த கலருக்கு பேர் நேச்சுரல் டோன்டு டெரகோட்டா. இது நேச்சுரல் ரஸ்டிக் டெரகோட்டா, ரஸ்டட் கிளாசிக், சன் கிஸ்ட் லைட் டெரகோட்டான்னு பல ஷேடுகள்ல கிடைச்சிட்டு இருக்கு. ரேட்டை பொறுத்தவரை பெருசா வித்தியாசம்லாம் இல்லைங்க, சராசரி செராமிக் டைல்ஸ்களுக்கு ஈக்குவலாவோ இல்ல 10 கூட குறையவோ தான் இருக்கும். இந்த கிளே டைல்ஸ்களுடைய குறைகள்னு சொல்லம்னா வழக்கமான டைல்ஸ்களை விட இதன் ஹார்ட்னஸ் கம்மிங்கிறதுனால கனமான பொருள் ஏதும் இது மேல விழுந்தா டைல்ஸ் உடனே கிராக் விடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த தரையை மெயின்டைன் பண்றதுக்கு 2 கரை படியாம இருக்க சீலன் கோட்டிங்கையும் உங்க தேவைக்கு ஏற்ப நீங்களே கூட 1 வேக்ஸ் கோட்டிங் பண்ணி தரையை பராமரிச்சுக்கலாம்.
இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த டெராகோட்டா கிளே டைல்ஸ்கள் வழக்கமான செராமிக் டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ்களை போல ஆஹா ஓஹோன்லாம் இருக்காது. வெறும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீடுகளை கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மண் தரைக்கு இணையான ஒரு தரை இன்னமும் கண்டுபிடிக்கப்படலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தாய் மண்ணை விட நம்மளை நல்லா பார்த்துக்க யாரால முடியும்?